ஒருத்தனுக்கு இருமல்லு, கொண்டு போய் சேர்த்துட்டாங்க பெரிய ஆஸ்பத்திரி. எல்லா இருமலுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா டெஸ்ட், இருமலுக்கு ஒண்ணுக்கு டெஸ்ட் தேவையா? ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு பணம் தேவை. அவன் வந்து லோன் வாங்கி ஆஸ்பத்திரி கட்டிட்டான். உங்ககிட்ட இருந்து 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கறதுக்கு அவன் ட்ரை பண்றான். அதுக்காக எல்லா டெஸ்டும் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒரு இருமல் இருந்தா பெரிய பணக்கார விசாரிச்சு வருது. நார்மல் நார்மல் நார்மல். ஆனா 380,000 பணம் கட்டிட்டுதான் வெளியே போனோம். கட்டிட்டு வராம ஏதோ மிஷினரி வீட்டுக்கு கிறிஸ்துமஸுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு செலவு கொடுத்துட்டு வர்ற மாதிரி ஒரு திருப்தியா வராங்க. அதே ஒரு ஏழை விசுவாசி உண்மை உத்தமமா அவனுக்கு கிடைக்கிற சம்பளத்துல காணிக்க தனியா தசம்பாதம் எல்லாம் சர்ச்சைக்கு வச்சுட்டு அவருக்கும் இருமல் வருது. ஒரு 50 பைசா பப்பர்மேட்டா வாங்கி போட்டு சப்பனாரு, நல்லா ஆயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, ஒரு சிக்கானா ஒரு பொருத்தனை பண்ணலாம், கத்திரிக்கு ஏதாவது செய்யலாம், அப்படி ஒரு சிறு பிள்ளைத்தனமா என்ன வரல, உடனே ஒரு அமௌண்ட் பட்ஜெட் ஒதுக்கு ஆஸ்பத்திரிக்கு. அப்படியே தான் ஆகும். நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன பேசுறோமோ அப்படிதான் நடக்கும். ஒரு விசுவாச வார்த்தையை கொஞ்சம் அறிக்கையிடுமா நல்லா ஆயிடும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், என் தரித்திரம் எல்லாம் நீங்கும். அல்லேலூயா. சோகத்தை மனசுல வைக்க கூடாது, கொட்டிடணும், வெளியே கொட்டிடணும். கர்த்தருமே ஒரு பாரத்தை வைத்து விடும். சொல்லலாம் பாஸ்டர், உங்க பாரம் எதுவா இருந்தாலும் அடுத்த வாரம் தர்ச்சிக்கு கொண்டாங்க, நம்ம ஜெபிக்கலாம். ஒருத்தவங்க மனைவி கூட உட்காந்து வச்சு தூக்கி வராங்க. பாரம் எப்படி இருக்குது? அந்த பாரம் அல்ல. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வேணா, என்ன ஆகலாம், கல்யாணம் ஆயிட்டவங்களுக்கு ஏண்டா ஆயிடுச்சு, அப்படி இந்த வாழ்க்கையே அதான் வாழ்ந்துதான் ஆகணும். அவங்க அவங்க மனைவியை ரிப்பேர் பண்ணிக்கணும், அவங்க அவங்க புருஷனை ரிப்பேர் பண்ணிக்கணும். இதெல்லாம் மாற்ற முடியாது. இது ரேடியோவா டிவியா? வாழ்க்கை ஒண்ணுதான், ஒரே முறை தான். அல்ல இல்லையா? இப்ப நம்ம ரோடுக்கு வந்துடலாமா? 3வது எபேசியர் 3:21 படிக்கலாம். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கெயின் வென் யூ கிவ் இம்பார்ட்டன்ட் டு யுவர் சர்ச் ஃபைனல் ஜீசஸ். ஹல்லேலூயா. எபேசியர் 3:21. ஹல்லேலூயா, க்ளோரி பீ டு காட். எபேசியர் 3 சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய். லீ சார், சபையிலே பாத்தீங்களா? சபையிலே ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் அதை எப்படி மகிமைப்படுத்துகிறார்? நீ சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது சபையின் மூலமா உன்னை மகிமைப்படுத்துகிறார். கையை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஐயா சொன்ன நேரம் முடிந்தது, பிரிய மனம் இன்றி பிரிகிறேன். அடுத்த செக்ஷனுக்கு நீங்க வரக்கூடாது, அப்படிதானே? ஆ, வரக்கூடாது, கண்டிஷன். அதெல்லாம் வேற செய்தி கொடுப்பேன் புதுசா. யூடியூப் ஹேண்டில் பண்றவங்க பால் மலரடிகள் ஒரு தட்டு தட்டுங்க, ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. இந்த செய்தி நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். எல்லாம் எழுதி நிறுத்தலாம். ஒரு ஜெபம் பண்றோம். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. புது ஊழியக்காரர் வந்தா ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடும், கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஜெபத்தோடு இந்த பாட்டை கேளுங்க, நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம்.